இன்னைக்கு நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் புக் எடுத்து கையில வச்சுக்கோ சம் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி சால்வ் யூசிங் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுனா எப்படி இருக்கும் அதாவது ஒரு எக்ஸ் பவர் சிக்ஸ் அதாவது ஏ நாட் அதாவது கான்ஸ்டன்ட் வந்து ஏ நாட் அதுக்கு முன்னாடி ஏ ஒன் எக்ஸ் அடுத்து முன்னாடி ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஏ அதுக்கு முன்னாடி ஏ த்ரீ எக்ஸ் க்யூப் எக்ஸெட்ரா லாஸ்ட் ஒன் சப்போஸ் டிகிரி வந்து என்னென்று இருந்துச்சுன்னா படி என்னென்று இருந்துச்சுன்னா கடைசி வந்து ஏஎன் எக்ஸ் பவர் என் இதில் இந்த ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ எக்ஸெட்ரா இந்த ஏஐஸ் இது எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னவாக இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்டு இந்த மாதிரி தான் உனக்கு இந்த வேரியபிள் வரணுமே தவிர வேறு பவர் ஒன் பை த்ரீ ஒன் பை டூ அப்படிலாம் போட்டு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மேலும் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு இதெல்லாம் வரவே கூடாது ட்ரிகனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் வரவே கூடாது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத ஏற்கனவே நடத்தியிருக்கேன் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ புக்கில் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனான்னு கேட்டால் கிடையாது ஆனால் ஸ்கொயர் பண்ணி பார்த்தா பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும் அதில் இருக்கிற எல்லா ஆன்சர்ஸுமே இதனுடைய ஆன்சராக இருக்கணும் அவசியம் இல்லை நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் மூலமாக பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம் எனக்கு புரியுதா அதாவது பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக இல்லாமல் இருக்கிற சமன்பாடுகளை என்ன ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் மூலமாக வேறு ஒரு என்ன செய்யலாம் ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக நம்ம புது பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக நம்ம கொண்டு வரலாம் ஆனால் அது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த பல்லு புதுசாக நீ மாற்றியிருக்கிற அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை சால்வ் பண்ணால் சில ஆன்சர்ஸ் வரும் அந்த ஆன்சர்ஸ் வந்து உன்னுடைய ஒரிஜினல் நான் பாலினாமியல் அதாவது பல்லுறுப்புக்கோவை அல்லாத அந்த சமன்பாடுக்கு ஈக்குவேஷன் அதான் அதுக்கு வந்து நீங்கள் தீர்வுகளாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஓகேயா இப்போ அதுதான் இது எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து பாசிட்டிவ் தெரிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் நிச்சயமாக எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ இதை டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் மைனஸ் டூ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ எக்ஸ் இதை எல்லாத்தையும் அங்கே அங்கே முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும் அப்புறம் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு வரும் ஸோ சம் வந்து ப்ளஸ் டூ ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் ரெண்டு நம்பரை கூட்டினா ரெண்டு பெருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு அப்போ அஞ்சும் மைனஸ் மூணு அப்போ எக்ஸோட ஆன்சர்ஸ் வந்து மைனஸ் ஃபைவும் த்ரீ அப்படின்னு வரும் இப்போ இந்த மைனஸ் ஃபைவும் த்ரீங்கிறது இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் ஆனால் நம்மளுடைய நான் பாலினாமியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுமே வராது ப்ளஸ் நம்பர் மட்டும்தான் வரும் ஏன்னு கேட்டால் இந்த ரூட்டே வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது பாசிட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே லெவன்த்தில் நிறைய உனக்கு செஞ்சு நிறைய சம்ஸில் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்காங்க சரி ஓகே அதனால் இதுக்கு வர ரெண்டு ஆன்சர்ஸும் இதுக்கு ஒரு ஆன்சராக இருக்கணும் அவசியம் இல்லை இந்த ரெண்டில் இந்த ப்ளஸ் த்ரீ மட்டும்தான் இந்த ப்ளஸ் த்ரீ மட்டும்தான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்கும் ஓகே அதே மாதிரி கீழே எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்கு அது ஒரு அதாவது காஸ் எக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் நைன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இதில் காஸ் எக்ஸ்க்கு நீங்கள் டி அப்படின்னு இல்லைன்னா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் வரும் ஒன்று ஃபோர் இன்னொன்று ஒன் பை டூ அப்போ உனக்கு வர ஆன்சர் வந்து காஸ் எக்ஸ் தானே அப்போ காஸ் எக்ஸ் வந்து ஃபோராக இருக்கலாம் அல்லது காஸ் எக்ஸ் வந்து ஒன் பை டூவாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ வருது ஓகேயா ஆக்சுவலாக கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து என்ன கிடையாது பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது நீ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு உனக்கு பாலினாமியல் ஈக்குவேஷனாக கிடைக்குது அதாவது டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு உனக்கு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்குது அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் வரும் அதாவது ஃபோரும் ஒன் பை டூ அந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஃபோரும் ஒன் பை டூ புரியுது நினைக்கிறேன் ஆனால் காஸ் எக்ஸ் வந்து என்றைக்குமே என்ன இருக்காது ஃபோராக இருக்கவே இருக்காது ஏன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டுமே
மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில தானே இருக்கும், என்ன பிள்ளைலாம்? ஸோ காஸ் எக்ஸோட வேல்யூ சைன் எக்ஸோட வேல்யூவும் மைனஸ் ஒனுக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் இடையில இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் வந்து கேபிட்டல் ஆர்ல இல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பிரின்சிபல் வேல்யூ டொமைன் கண்டுபிடிக்கணும், அதாவது முதன்மை அந்த வீச்சை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன் பை டூ எப்போ வரும், அதாவது ஒன் பை டூ பல பல ஆங்கிள்ஸுக்கு காஸ் ஆஃப் அந்த ஆங்கிள் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு நம்ம எக்கச்சக்கமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் முத முத எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்ம எந்த இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதனுடைய ஜீரோ டு பைக்குள்ளே பார்க்கணும். அதாவது ஒன் பை டூ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் தேர்ட்டி சிக்ஸ்டி டிகிரி வரும். ஸோ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொன்னால் காஸ் ஆஃப் பை பை டூ. இது நம்ம லெவன்த்தில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா எனில் அந்த எக்ஸோட வேல்யூ காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போது காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை த்ரீ, இப்போ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது உனக்கு பை பை த்ரீ. இப்போ உன்னோட வேல்யூ எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை த்ரீ கமா என் பி ஆம்பிள்ஸ். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க கொடுத்துருக்குற பால் அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் நைன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனே கிடையாது. ஆனால் காஸ் எக்ஸ்க்கு நீங்கள் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ண உடனே உனக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் வருது, பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு வருது. அதை தீர்த்தோம்னா அதனுடைய பவர் ரெண்டாக இருக்கனால ரெண்டு ஆன்சர் வரும். ஒரு ஆன்சர் வந்து நாலு, இன்னொரு ஆன்சர் வந்து ஒன் பை டூ. இப்போது இந்த ரெண்டு ஆன்சரும் அவங்க கொடுத்த அந்த காஸ் எக்ஸில் ஒரு சமன்பாடு இருக்கே அதுக்கு ஆன்சராக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்போது காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு, காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஆனால் காஸ் எக்ஸ் என்றைக்குமே நாலாம் நம்பராக இருக்க முடியாது, ஆனால் காஸ் எக்ஸ் வந்து ஒன் பை டூவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் என்ன வரும், பிரின்சிபல் ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பை பை த்ரீ. அப்புறம் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம லெவன்த்தில் படித்த அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, டெக்னாமெட்டரியில் பண்ணிக்கொலே அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். அதாவது நான் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஆன்சர் வரலாம், இன்ஃபைனட்லி மெனி ஆன்சர்ஸும் வரலாம், அதே மாதிரி நோ சொல்யூஷனாக கூட வரலாம். அதுக்கு அதே பேஜில் கீழே ஒரு சம் கொடுத்துருக்கு, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் நைன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கு. புக்கை வச்சு பார்த்தா தான் புரியும், நான் ஒவ்வொன்றும் எழுத முடியாது, புக்கை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காஸ் எக்ஸ்க்கு நீங்கள் ஒய்னு போட்டீங்கன்னா நீங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒய்க்கு ரெண்டு ஆன்சர் வரும், ஒன்று ஃபைவ் இன்னொன்று ஃபோர். இந்த ஃபைவ் ஃபோரும் யாருன்னு கேட்டால் அந்த ஒய் வச்சுருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஆன்சர்ஸ். ஆனால் ஆக்சுவலாக ஒய்ங்கிறத நீ யாருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண, காசுக்கு. அப்போ காஸ் எக்ஸ் வந்து ஃபைவாகவும் காஸ் எக்ஸ் வந்து ஃபோராகவும் இருக்கும் அப்படின்னு வருது. காஸ் எக்ஸ் எப்படி ஃபைவாகவும் ஃபோராகவும் இருக்கும், எந்த ரியல் வேல்யூ போட்டாலும் சரி காஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒனுக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் இடையில தான் இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன கிடையாது, சொல்யூஷனே இல்லை. ஸோ அதான் பின்னால் அழகாக வந்து ஒரு டாட் டாட்டாக வச்சு நாலு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க வேமா பாரு. வி நோட் தட் நாட் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிரைவ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் தான் ஒரிஜினல், நீயா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு புதுசாக ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் டிரைவ்டு பாலினாமியல் ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ இந்த டிரைவ்டு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு என்ன வேணாலும் ஆன்சர் இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது நான் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு எல்லாமே சொல்யூஷன் ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ தான் இருக்கணும் இல்லை, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள். அடுத்து சொல்யூஷனே இல்லாமலும் இருக்கலாம், அதுக்கு இந்த சொல்யூஷன். ஓகே சரி, இப்போ இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் யோசிக்கணும், அதாவது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா நம்ம படிச்சிருக்கோம், அது வந்து பாலினாமியல் பாலினாமியல் மட்டும்தான், பாலினாமியல் ஈக்குவேஷனில் அதனுடைய டிகிரி என்னென்னு இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டாயமாக n ரூட்ஸ் இருக்கும். அந்த n ரூட்ஸும் வந்து ரியலாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இமேஜினரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஓகே பை.